வணக்கம் நண்பர்களே, இந்த புதிய ஆண்டிலே உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் யாவரும் சேர்ந்து யாத்திராகமம் 14 அதிகாரம் வசனங்கள் 13-14 வாசித்து தியானிக்க போகிறோம். பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். தியானம். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இஸ்ரவேலர் ஒரு புதிய ஆரம்பத்திற்குள் காலடி எடுத்து வைத்தார்கள். அவர்கள் கடந்த கால அடிமைத்தனத்திலிருந்து, அவர்களை அடிமைப்படுத்தியவர்களிடமிருந்து கர்த்தராலே விடுதலை பெற்று வெளியே வந்தார்கள். ஆனால் பின்னாலேயே எகிப்தியர் அவர்களை துரத்தி வந்தார்கள். பயந்து குழம்பி நின்ற இஸ்ரவேலருக்கு மோசே சொன்ன வார்த்தைகள் தான் இவைகள். ஐயோ, மறுபடியும் அடிமைத்தனத்திற்குள் சென்று விடுவோமோ, மீண்டும் அதே பிரச்சனைக்குள் செல்ல போகிறோமோ என்று எண்ணியவர்களிடத்தில், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்கிற வார்த்தைகள் சொல்லப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, அது வெறும் வார்த்தைகளாக மட்டும் நின்றுவிடவில்லை. அவர்களை துரத்தி வந்த எகிப்தியரை அவர்கள் பின்பு என்றுமே காணவில்லை. அவர்கள் அன்று நின்று கொண்டு கர்த்தர் அவர்களுக்கு செய்த இரட்சிப்பை பார்த்தார்கள். அது வல்லமையான விதத்திலே மிக அற்புதமான, அதிசயமான, ஆச்சரியமான, மனிதர்கள் கிரகிக்க கூடாத விதத்திலே அன்று கர்த்தர் அவர்களை தம் பெலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ரட்சித்தார். இஸ்ரவேலர் அன்று ஒன்றுமே செய்யவில்லை, சும்மாதான் இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் தாமே அவர்களுக்காக யுத்தம் செய்தார். இதை வசனம் 25 நாம் வாசிக்கலாம். அப்பொழுது எகிப்தியர், இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேலருக்காக யுத்தம் செய்கிறார் என்பதை இஸ்ரவேலரும் கண்டார்கள், எகிப்தியரும் கண்டார்கள். இன்று புதிய ஆண்டிற்குள் காலடி எடுத்து வைக்கும் நம்மை என்ன பயம் துரத்துகிறது? யார் அல்லது என்ன பிரச்சனை நம்மை தொடர முயல்கிறது? நாம் பயப்பட வேண்டாம், நாம் நின்று கொண்டு கர்த்தர் நமக்காக செய்யும் இரட்சிப்பை பார்ப்போம். கர்த்தர் தாமே நமக்காக யுத்தம் செய்வார். நாம் செல்ல முடியாதபடி பெரும் சமுத்திரம் முன்பாக இருக்கிறதோ, அதை பிளந்து நமக்கு வழி உண்டாக்குகிறவர் நம் கர்த்தர். சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நம்மை கடந்து போகும்படி நமக்கு வழி உண்டாக்கி ஆச்சரியமான விதத்திலே நம்மை வழி நடத்துவார் கர்த்தர். கர்த்தர் தாமே தம்முடைய பெலத்த கையாலும் ஓங்கிய புயத்தாலும் நமக்காக யுத்தம் செய்வார். இதை நாமும் காண்போம். நம்மை பயமுறுத்தும் எகிப்தியரும் காண்பார்கள். இன்று நாம் காண்கிற எகிப்தியரை இனி என்றுமே காண்பதில்லை. நாம் நின்று கொண்டு கர்த்தர் நமக்கு செய்யும் இரட்சிப்பை காண்போம். அல்லேலூயா. ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த புதிய ஆண்டை நாங்கள் காணும்படி செய்த கிருபைக்காய் உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இனியும் புது புது பிரச்சனைகள் கிளம்பாமல், பழைய பிரச்சனைகள் எங்களை தொடராமல், எங்களுக்கு அற்புதமான வழிகளை திறந்து தாரும் அப்பா. நாங்கள் நின்று கொண்டு நீர் தரும் ரட்சிப்பை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen.